Welcome to Everyday Creations. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை நண்டு. அதில் எப்படி குழம்பு செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பச்சை நண்டு, களி நண்டுன்னு பேர் இருக்குது. ஏற்கனவே இது வந்து நண்டு மசாலா எப்படி செய்யலாங்கிறத ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதிலே வந்து இதோடய நன்மைகள் என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். இதில் கால்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். கால்கள் எப்போதும் கட்டி தான் கொடுப்பாங்க. கால்கள் கட்டாமல் இருந்துச்சுன்னா ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது எப்போதுமே நமக்கு வந்து உயிரோடு தான் கிடைக்கும். இந்த நண்டு பார்க்காத பச்சை கலராக இருக்குது. நம்ம குக் பண்ணோடனே அது ரெட் கலர்லாம் மாறிடும், ஆரஞ்சு கலர் ரெட் கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சதப்பத்து இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு நண்டே வந்து 100 ரூபா 150 ரூபா கண்டெலாம் கிடைக்குங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி வாங்க, இன்றைக்கி வந்து சூப்பரான நண்டு குழம்பு, வெறும் இந்த கால்களை மட்டும் வச்சு தான் நண்டு குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வாணலில் எண்ணெயை போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கறி வடவம் போட்டு தாளிக்க போகிறேன். கறி வடவம் வந்து நம்ம குழம்பு தாளிக்கெல்லாம் வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் அந்த கறி வடவம். இது அதை போட்டு ஒரு ஸ்பூன் போல் போட்டு இதை இப்போ வந்து குழம்பு தாளிச்சிட்ருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுங்க, அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டுருக்க போகிறேன். இன்றைக்கி நான் செய்கிற போகிறது பார்த்திங்கன்னா களி நண்டு. களி நண்டோட கால்களில் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சு. அடுத்தது தக்காளி, ஒரு பெரிய தக்காளி இதுவும் அதையும் இது குழம்பு கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கணும், இதுவும் நல்லா வதங்கட்டும். அந்த களி நண்டு கால்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். இது உடைக்கிறதே வந்து பெரிய விஷயம், சாப்பிட்றதே பெரிய விஷயந்தான். இதை எப்படி உடச்சி சாப்பிட்றாங்க தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். டிஸ்கிரிப்ஷனை வந்து என்னோடய லிங்க்கில் கொடுத்துருக்கேன், எப்படி உடைக்கிறதுன்னு. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், மறந்துடாமல் பாருங்கள் அதையும். இப்போது அந்த தக்காளி வதங்கிடுச்சு, அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த கால்கள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்க போகிறேன். கால்கள் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே ரெட்டிஷாக மாறிடும், கலரே சேஞ்ச் ஆகிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு புளியெலாம் தேவை கிடையாது, நான் செய்கிற மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள். யூஸ்வலாக நம்ம குழம்பு வீட்டில் சேர்த்துக்கு யூஸ்வலாக உள்ள குழம்பு மிளகாய்த்தூள் தான், 1-3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நண்டு கால் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து எவ்வளோ கால்கள் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இது கூட முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பெருஞ்சீரகம் கொஞ்சம் அரைச்சி இதில் ஊற்றிட வேண்டியதுதான். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கலாம். எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டுருங்க. இப்போ நம்மளுடைய குழம்பு வந்து தயாராகிடுச்சு. சளி தொல்லையெல்லாம் இருக்கும் போது பெப்பர் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சாப்பிடும் போதும் சளியும் போயிடும். பாருங்கள் கால்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதை வந்து எப்படி உடைக்கிறதுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போகிறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கால்களை உடச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதை நம்ம வந்து பல்லாலையெல்லாம் கடிக்க முடியாது இந்த காலை, ஏன்னா அது ஓடு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த களிநெல்லில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக நிறைய இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. சிவப்பணுக்களில் உற்பத்தி ஆகிறதுக்கான விட்டமின் B12 இருக்குது, செலினியம் இருக்குது, அப்புறம் மெக்னீஷியம் இருக்குது, எல்லாம் பார்த்தோம். மறந்துடாமல் அந்த நண்டு கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி வந்து சமையல் பண்ணது பார்த்திங்கன்னா என்னுடைய பொண்ணு ரித்தி தான். அவங்களோட குக்கிங் நான் சொல்ல சொல்ல அவங்க தான் பண்ணது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களோட சந்திக்கிறேன்.